அருட்பெருஞ்சோதி ஆண்டவரோட அருளால் வள்ளல் பெருமானாரோட சன்மார்க்க நிலையை நாம் எல்லாருமே பூரணமாக அடையணும்னு சொல்லிட்டு காலையிலேருந்து இந்த நேரம் வரைக்கும் எல்லாருமே ரொம்ப ரொம்ப ஒரு யதார்த்தமான அருள் உணர்வோட சக்தி பூர்வமான ஒரு தயவு ஆண்மனேய ஒருமைப்பாட்டு உணர்வோட எல்லாருமே நல்லா பேசினாங்க. அவங்க பேசினதுல எல்லாமே ஏதாச்சும் ஒரு கருத்து நாம் எடுத்துக்கிட்டு ஐயா சொன்னாங்க, நான் வந்து 3:00 to 3:30 எழுந்துக்கோங்க, அதெல்லாம் எவ்வளோ பெரிய கருணை பாருங்க. எதுக்காக சொல்கிறாங்க, அவருக்கு ஒரு விஷயம் கிடச்சிருக்கு, ஐயோ அது எல்லாருக்குமே கிடைக்கணுமேன்ற ஒரு பெரிய கருணை. இன்னைக்கு இவ்வளோ தூரத்துக்கு நாம் எல்லாம் ஒரு வைராக்கியமான மனசோட ஐயாவோட ஒரு பெரிய அன்புக்காக உட்காந்துருக்கோம். நாம் யோசிக்கணும், சரி நிச்சயமாகவே அதில் ஒரு நன்மை இருக்கும், அந்த நன்மையை நான் அடைஞ்சே தீருவேன் அப்படிங்கிறது தான் இன்னைக்கு இவ்வளோ நேரம் நாம் இருக்கிறதுக்கும் இந்த இடத்துக்கு வந்திருக்கிறதுக்குமே ஒரு நல்ல விஷயம். ஐயா சொல்கிற வார்த்தைகளெல்லாம் வார்த்தையாக இருக்காமல் நாம் எழுந்துக்கணும், நம்ம தூக்கத்தை வந்து நாம் தொலைக்கணும், நம்ம சோம்பலை விடணும், கவலையை விடணும், நாம் எப்போவுமே வந்து உண்மையான இன்பத்தில் இருக்கணும், செயற்கையான இன்பத்தில் நாம் நம்மளோட மனசை போக்கு அந்த போக்கில் நாம் விட்டுடக்கூடாதுன்றதில் ஒரு தெளிவாக இருந்து அருட்பெருஞ்சோதி ஆண்டவரோட அருளை பரிபூரணமாக அடையணும். எல்லாரும் சன்மார்க்க நிலைக்கு அருள் நிலைக்கு வரணும். நாம் எல்லாமே ஐயா சொன்ன மாதிரி ஐயா கேட்கறதா இருந்தாலும் சரி, கேட்பவை அனைத்தும் கேட்பித்து எனக்கே வேட்கை அளித்த ஓங்கு சத்குருவே அப்படின்னு சொல்லுவாங்க. விலங்கும் ஓங்கு சத்குருவே அப்படின்னு சொல்லுவாங்க. நாம் கேட்கறது எல்லாமே வந்து அருட்பெருஞ்சோதி ஆண்டவரோட அருள் ஒளியாக தான் இருக்கணும். நாம் ஏதோ கேட்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு நாம் எதையுமே நினைக்காம எல்லாமே அருட்பெருஞ்சோதி ஆண்டவரோட அருள் ஒளியாக இருந்து நாம் கேட்கணும். நாம் அந்த அருள் நிலையில் நம்மளோட சிந்தனை எப்போவுமே இருக்கணும். இறைவா கேட்கறது எல்லாமே நான் இல்லைப்பா, அப்போ நமக்கு எந்த ஒரு பிரச்சனை இருந்தாலும் எதுவாக இருந்தாலும் அந்த குற்றங்கள் எல்லாமே குணமாக ஏற்றுக்கிற பக்குவம் நமக்கு எப்படி வரும் அப்படின்னு சொன்னால், நாம் எல்லாமே நம்ம காதில் எது கேட்டாலும் இறைவா கேட்குறது எல்லாமே நானாக கேட்கலப்பா, எல்லாமே உன்னோட வார்த்தையை தான் நான் கேட்குறேன், கேட்குறதும் நானே கேட்கப்படுவதும் நானே அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறதும் நீ தான்ப்பான்னு சொல்லிட்டு நாம் எது கேட்டாலும் நீயா இருந்து தான் எல்லாமே கேட்குறேங்கிற அந்த அருள் உணர்வை நாம் காதுக்கு எப்போவுமே அந்த அருள் உணர்வோடு இருக்கணும். நாம் உண்பவை அனைத்தும் உண்ணுவித்து அப்படின்னு சொல்கிறாங்க. நாம் எதை சாப்பிட்டாலும் எல்லாமே வந்து விலங்கு சர்க்குருவே அப்படின்னு சொல்லுவாங்க. அது மாதிரி நாம் எதை சாப்பிட்டாலும் எல்லாமே வந்து அருட்பெருஞ்சோதி ஆண்டவரோட அருட்பிரசாதத்தான் நாம் எடுத்துக்கிறோம். நாம் சாப்பிட்றது எல்லாமே அருட்பெருஞ்சோதி ஆண்டவரோட அருட்பிரசாதமாக தான் இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி சாகா கல்வியின் தரமெல்லாம் உணர்த்தி அப்படின்னு சொல்லுவாங்க. ஏகா கரப்பொருள் இயந்த சர்க்குருவே அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ சாகா கல்வியை வந்து நமக்கு கிடைக்கணும்னு சொன்னால், இப்போ நம்ம சாப்பிட்றதையும் வந்து இறைவன் தான் சாப்பிட்றாரு நினச்சி சாப்பிட்ணும், நாம் கேட்குறதையும் வந்து இறைவன் தான் கேட்குறாரு நினச்சி செய்யணும், நாம் செய்கிறது எல்லாமே இறைவன் தான் செய்கிறாரு நினச்சி செய்யணும், இப்படி எல்லா விஷயத்தையும் நாம் கண்ணில் பார்க்கறது, காதில் கேட்குறது, நம்மளோட செயல் எல்லாமே இறைவனாக இருக்குது, நம்மளோட அறிபவை எல்லாம் நாம் அறியறது எல்லாமே அருட்பெருஞ்சோதி ஆண்டவரோட அருளாக தான் இருக்குங்கிற அந்த அருள் உணர்வோடு நம்மளோட செயல்பாடுகள் எல்லாமே எப்போவுமே சிறப்பாக இருக்கும் பொழுது அந்த சாகா கல்வியோட தரம் நமக்கு எப்போ வரும் அப்படின்னு சொன்னால், அந்த ஏகா அப்படிங்கிற கரப்பொருள், அந்த ஏகாங்கிற அந்த ஏங்காரம், அந்த ஏங்கிறது வந்து அந்த மூச்சு வந்து உள்ளே இழுக்கப்படுவது, அமைதியான முறையில் இழுக்கப்பட்டு நமக்கு ஓங்காரத்தில் கொண்டு போயிட்டு நம்மளை அருள் நிலைக்கு பரிபூரணமாக கொண்டு போகுது. அப்போ நம்மளோட மூச்சு நம்ம சுவாசிக்கிறது கூட எல்லாமே அருட்பெருஞ்சோதி ஆண்டவரோட சுவாசமாக தான் இருக்குதுன்னு சொல்லிட்டு நம்ம செய்கிற எல்லா செயலையுமே எப்போவுமே இறைவனை அருட்பெருஞ்சோதி ஆண்டவரோட விஷயமாக தான் நாம் பார்க்கறது, நாம் கேட்கறது, நாம் சாப்பிட்றது, நம்மளோட செயல் எல்லாமே அவராக தான் இருக்காருங்கிற அந்த பரிபூர்ண அந்த அருள் உணர்வு நமக்கு வரும் பொழுது நம்மளோட சுவாசிக்கிற சுவாசமும் அந்த ஓம்கார அருள் நிலைக்கு ஏற்றப்பட்டு நம்மளோட பூபதியாக ரொம்ப பெரிய விளக்கங்களை ரொம்ப அற்புதமாக கொடுத்தாங்க. நமக்குள்ளே இருக்க நாம் வந்து புறத்தில் அருட்பெருஞ்சோதி ஆண்டவரை பார்க்குறோம், நமக்குள்ளே அகத்தில் இருக்க அருட்பெருஞ்சோதி ஆண்டவரை நாம் தரிசனம் பண்ணணும். அப்போ நாம் அருட்பெருஞ்சோதி ஆண்டவரை தரிசனம் பண்ணணும்னா நம்மளோட இறைவன் கொடுத்த ஐம்புலனையும் எல்லாமே நாம் பார்க்கறது, கேட்கறது, சாப்பிட்றது எல்லாமே செயல் எல்லாமே இறைவனாக தான் இருக்காருங்கிறத நீ தாப்பா இருந்து எனக்குள்ளே செயல்படுறன்ற அந்த அருள் உணர்வு நமக்கு எந்த நிலையிலும் மாறுபடாமல்
எல்லாமே அருட்பெருஞ்சோதி ஆண்டவரோட அருளாக தான் இருக்குங்கிற அந்த நிலையில் இருந்து நம்மளோட செயல் இருக்கணும். அதற்காக தான் நம்மளோட குமரேசன் ஐயாலாம் இவ்வளோ அற்புதமான ஏற்பாடெல்லாம் ஏற்பாடு பண்ணி நாம் எல்லாரும் அதை ரொம்ப நல்லா சிறப்பாக அனுபவிக்கணும் அப்படிங்கிற ஒரு பெரிய மனசோட இதை உருவாக்கியிருக்காங்க. இன்னைக்கு உருவாக்கப்பட்ட இந்த சபையில் வந்து நிறைய அருளாளர்கள் நிறைய 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 பெரிய பலனை அடையணும், நிறைய இங்கே சர்ச்சங்கங்கள்லாம் நடக்கப்படணும், நிறைவான அன்னதானம் ஜீவகாருண்யம் நடக்கணும். ஏன்னா ஜீவகாருண்யம் செஞ்சிட்டா மோட்ச வீட்டோட சாவி கிடைச்சிடுமா அப்படிங்கிறதுல, ஜீவகாருண்யம் செஞ்சால் மோட்ச வீட்டோட சாவி கிடைக்கும், ஆனால் ஜீவகாருண்யத்தை ஜீவகாருண்யமாக செய்யணும். ஜீவகாருண்யத்தை ஒரு கடமையாக ஒரு வேலையாக நினைக்காம அதை ஒரு உணர்வு பூர்வமாக செய்யும் பொழுது நிச்சயமாகவே சாவி ஆண்டவர் கொடுப்பார். அதை ஒரு சாப்பாடு போட்டு தானே ஆகணும், வள்ளலார் சொல்லிட்டாருன்னு சாப்பாடு போடுறேன்னு இல்லாமல் அந்த ஜீவகாருண்யத்தை வந்து காலையில் பேசும்பொழுதெல்லாம் அந்த சலசலப்பெல்லாம் இருந்துச்சு. ஜீவகாருண்யம் செஞ்சுட்டா போருமா, ஐயா சொல்லிட்டாருன்னு சொல்லிட்டு சாவி கிடச்சிருமா, சாவி கிடைக்கும், ஆனால் அதை உணர்வு பூர்வமாக செய்யணும். அந்த உணர்வு வந்து எவ்வளோ ஒரு அழகான உணர்வு, அதை புரிஞ்சிக்காதீங்க. புரிஞ்சிக்காமல் இருக்கவங்க வந்து எதுக்கு ஜீவகாருண்யம் செய்யணும், அது செஞ்சுட்டா எல்லாம் கிடச்சிருமான்னு சொல்கிறாங்க. அதில் அதை அனுபவிக்கிறவங்களுக்கு தான் தெரியும். ஒரு ஒரு நாலு நாளைக்கு முன்னால் கூட ஒரு தம்பி வந்துச்சு. அந்த பிள்ளைக்கு வந்து கால் கொஞ்சம் ஊனமாக அப்படி வந்தார். அவருக்கு ஒரு 7 வருஷம் முன்னால் அப்பா இறந்துட்டார். பிறந்ததுலேருந்தே அம்மா கிடையாது. அவர் வந்து நம்ம பேப்பரில் ஆட் கொடுத்துருந்தோம், அது வேலைக்காக வந்திருந்தாங்க. சரி, ஏதாச்சும் ஒரு வேலை இருந்தால் கொடுங்கம்மான்னு சொல்லிட்டு கேட்டு வந்தாங்க. அந்த பிள்ளைக்கு வந்து ரொம்ப அழுக்கு ட்ரெஸ்ஸோடு தான் வந்தார். என்னப்பா இப்படி இருக்கி, இப்படி அழுக்கான ட்ரெஸ்ஸோடு வந்திருக்கியப்பா அப்படின்னு. அம்மா, எனக்கு ரொம்ப வறுமையான சூழ்நிலைமா, பொருளாதாரத்துக்கே எதுவுமே இல்லை, சிவா விஷ்ணு கோவிலுக்கு நம்மளோட சாப்பாடு போகுது, அங்கே தான் மதியம் சாப்பிட்டுக்கிறம்மா, தங்கறதுக்கெலாம் எனக்கு எதுவும் போதுமான இடம் இல்லை, காலையில் வந்து அம்மா உணவகத்தில் சாப்பிட்டுக்கிறேன், இரவும் அம்மா உணவகத்தில் சாப்பிட்டுக்கிறேன், அதுக்கு தான் எனக்கு போதுமான பைசா இருக்குது, ஆனால் எந்த கெட்ட பழக்கமும் எதுவுமே இல்லை. ஆனால் அவருக்கு சாப்பாடு எப்படி, அம்மா இல்லை அப்பா இல்லை. அப்போது நம்ம ஈரோடுலேருந்து வந்திருக்காரு சென்னைக்கு, ஈரோடுலேருந்து சென்னைக்கு வந்தவர், உடனே எப்படி அவருக்கு பொருளாதாரம் இருக்கும், உடனே அவருக்கு எப்படி வேலை கிடச்சிரும், யாருமே சொந்தங்களும் இல்லை. அப்போ அந்த உயிருக்கெல்லாம் பாருங்கள் எவ்வளோ ஒரு எப்படி பசி இருக்கதானே செய்யும். அது மாதிரி நிறைய உயிர்கள் நமக்கு வேணால் நமக்கு தெரியாமல் இருக்கலாம், என்ன சோறு போட்டுட்டா எல்லாம் கிடச்சிருமானா, எல்லாம் கிடைக்குதோ இல்லையோ கிடைக்கும்ன்றதுக்காக நம்ம எதுவுமே செய்யக்கூடாது. உண்மையாகவே வந்து செய்யணும் போது ஏதோ ஒன்று கிடைக்கும், அதாவது ஜீவகாருண்யம்னா அது புண்ணியன்றதுக்காக நிச்சயமாக செய்யக்கூடாது. புண்ணியம் கிடைக்கும்ப்பா, சாப்பாடு போட்டால் புண்ணியம் கிடைக்கும்ப்பா, சாப்பாடு போட்டால் புண்ணியம் கிடைக்கும் நினச்சி செய்யும் பொழுது அப்படி ஒரு சாப்பாடு நம்ம போடணுன்னு, எனக்கு எதுவுமே வேணாம், என்னோட ஆத்மாவுக்கு இறைவன் என்னை இந்த உலகத்துக்கு படைச்சிருக்கார், என்னோட ஆத்மாவுக்கு அது ஒரு நிறைவு கொடுக்குது, என்னோட ஆத்மாவை வந்து அது ஒரு அருள் ஆனந்தத்தை கொடுக்குது, அதுக்காக நான் தர்மம் செய்கிறேன்னு செய்யும் பொழுது அதில் பல பல அனுபவங்கள் நமக்கு கிடைக்கும். சாப்பாடு சரி பேக் பண்ணணும் கொடுக்கணும் அப்படிங்கிறது, ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு வழிகள் இருக்கும், ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு முகங்கள் இருக்கும், ஒரு கட்டை விரல் மாதிரி ஒரு கட்டை விரல் இல்லை அப்படிங்கிற மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு முகங்கள் இருக்கா மாதிரி, ஒவ்வொரு அந்த சாப்பாடை எடுத்துக்க வர்றவங்களுக்கு ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு வழிகள் இருக்கும், ஆனால் அந்த வழிகள் வந்து என்னன்ட்டு நமக்கு தெரியறதில்ல. சின்ன வயசில் அம்மா அப்பா சொன்ன பேச்சை கேட்கறது கிடையாது, எப்படியோ வளர்ந்துருவாங்க, ஆனாலும் அவங்களுக்கு பசி அவங்கள விட்டு போகுமா, அப்போ அவங்களுக்கு ஆகாரங்கிறது தேவைப்படுதுங்கிற பொழுது ஜீவகாருண்யம்ங்கிறது ரொம்ப அவசியமாக இருக்குது. அதனால் வள்ளல் பெருமானார் சொன்ன இரண்டு பாதைகள் மாதிரி, வள்ளல் பெருமானார் சொன்ன அருள் ஜீவகாருண்யத்தை அருள் உணர்வோடு நின்று செயல்பட்டு செய்யணும், அதே நேரத்தில் சத்விசாரமாக ஐயா கொடுத்துருக்க நம்மளோட அந்த உரைநடை பகுதியை அந்த புத்தகத்தை இன்னைக்கு நம்மளோட ஐயா கூட சொன்னாங்க, குமரேசன் ஐயா நம்ம அருட்பா படிக்கிறோம், அதை விட ரொம்ப முக்கியம் உரைநடை பகுதி படிக்கணும்னு சொல்லிட்டு, அது ஒரு அற்புதமான அருள் விஷயம். நம்ம உரைநடை பகுதியெல்லாம் தொடர்ந்து படிக்க 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 நமக்கு சத்விசாரம் உள்ளே இருக்க ஆன்மாவை வந்து நாம் விசாரம் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அப்போ ஆன்மாவை நாம் விசாரம் பண்ண 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 நமக்கு அருள் பக்குவமானது பழுத்து வரும். அதே நேரத்தில் இந்த இரண்டு விஷயங்களும் ஒன்று சேரும் பொழுது அருட்பெருஞ்சோதி ஆண்டவரோட அருள் தரிசனத்தை நமக்கு கருணை இருக்கணும். எல்லாமே படித்து 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 என்ன பண்ண முடியும், ப்ராக்டிஸ் வேணும்ல. சரி, நீ ப்ராக்டிஸில் வந்து உள்ளே இருக்க அந்த ஆண்டவரை வந்து நாம் தரிசனம் பண்ணிட்டோம், சரி என்ன, நான் வந்து அருட்பெருஞ்சோதி ஆண்டவரையே நினச்சி எனக்கு அந்த ஆண்டவரோட தரிசனம் கிடச்சிருச்சு,
அப்போ அப்படியே உட்காந்து சரி கிடச்சிருச்சு அப்படியே இருந்து அப்படியே இருந்து என்ன அதில் அந்த கருணைக்கு வந்து ஒரு டிசைன் தேவைப்படுது இல்லை, அந்த அந்த கருணையோட அந்த வடிவம் ஒன்று இருக்குல்ல, அந்த வடிவம் தான் அருள் வடிவமாக இருக்குது. அந்த அருள் வடிவத்துக்கு ஒரு விஷயம் வேணும்ல, அதுதான் ஜீவகாருண்யமாக இருக்குது. அந்த ஜீவகாருண்யத்தை அருள் உணர்வோட ஒருமை உணர்வோட இறைவன் அப்படியே மனசில் ஏற்றுக்கிட்டு அந்த பிரசாதத்தை எல்லாருக்கும் கருணை உணர்வோடு நாம் கொடுக்கும் பொழுது ஒரு ஆனந்தம் கிடைக்கும் பார்த்தீங்களா. அந்த ஆனந்தத்தில் தான் அருட்பெருஞ்சோதி ஆண்டவரோட அருள் தரிசனத்தை நாம் பரிபூரணமாக அனுபவிக்க முடியும். அதெல்லாம் அதை கொடுத்து பார்த்து ஃபீல் பண்ணுறவங்களுக்கு தான் அந்த விஷயங்கள்லாம் தெரியும். அதில் எத்தனை கருணை இருக்குங்கிறத அது கொடுத்தா தானே தெரியும். நம்ம என்னதான் புத்தகத்துல படிச்சு ஜீவகாருண்யம்னா என்ன முழுமையா படிச்சிருக்கீங்களா, அதுல மறுமை இன்பம், அதுக்கப்புறம் பேரின்பம், இன்மை இன்பம் இருக்கு, அதுல எத்தனை டிசைன் இன்பம் இருக்குன்றதா முக்கியம், அதுல எத்தனை டிசைனா நமக்கு முக்கியம், அதெல்லாம் நமக்கு முக்கியம் கிடையாது. நமக்கு நம்மளோட ஆத்மா ஒரு கருணை வரணும், அந்த தடித்த மனம் வந்து இலகி அருள் பக்குவம் பழுக்கணும். அப்போ அந்த தடித்த மனதில் அழுக்கேறி இருக்கா மாதிரி இருக்கிற விஷயத்தை சரி பண்ணணும்னா அதுக்கு ஜீவகாருண்யம் ரொம்ப அவசியமாக இருக்குது. அந்த தடித்த மனசில் இருக்க அழுக்கெல்லாம் போயிட்டு அது பழுத்து பக்குவப்படுறதுக்கு அந்த ஜீவகாருண்யம்ங்கிற அருள் விஷயத்தை அருள் உணர்வோடு தயவோடு அருட்பெருஞ்சோதி ஆண்டவரே உன்னோட அருள் குழந்தப்பா, இந்த குழந்தைங்களுக்கு இன்னைக்கு ஏதோ இந்த செயலை செய்கிற ஒரு பாக்கியத்தை எனக்கு நீ கொடுத்துருக்கே, அதற்கு உனக்கு அனந்த கோடி நன்றிப்பா அப்படின்னு சொல்லிட்டு அருட்பெருஞ்சோதி ஆண்டவருக்கு ஒரு பெரிய கோடி நமஸ்காரம் போட்டுட்டு நாம் கொடுக்கும் பொழுது அந்த அருள் விஷயம் பெரிய நிலையில் நமக்கு கிடைக்கும். ஒரு விஷயம் மட்டும் ரொம்ப பெருசு, இப்படி தான் இறைவனை போய் பார்த்துட முடியும் அப்படிங்கிறதும் இல்லை. ஜீவகாருண்ய விஷயத்தோட காதில் நல்லதை கேட்டுக்கிட்டே இருந்தாலுமே சரி, இந்த காதில் நல்லது அப்படியே தொடர்ந்து கேட்டுக்கிட்டே இருக்கணும், கேட்க கேட்க கேட்க. அதுக்கு தான் சிதம்பரத்தில் கூட நாலு வாசல் வச்சுருக்காங்க. அது மாதிரி நாமளும் வந்து நல்ல விஷயத்தில் கேட்க 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 அந்த அந்த எது நம்ம கேட்டுக்கிட்டே இருந்தாலும் அந்த ஜீவகாருண்யங்கிற அந்த அருள் விஷயத்தோடு செய்யும் பொழுது அருள் ஞானமானது நிச்சயமாக அருட்பெருஞ்சோதி ஆண்டோர அருட்பிரகாசத்தை எல்லாருமே தரிசனம் பண்ண முடியும். அந்த அந்த விஷயந்தான் எல்லாருக்குமே அது தெரிஞ்ச விஷயந்தான். தெரிஞ்சதை வந்து கத்தி என்னதான் அறுத்துக்கிட்டே இருந்தாலும் அது அப்பப்போ அதை கொஞ்சம் ஷார்ப் பண்ணும்பொழுது தான் அது ரொம்ப ஷார்ப்பாக எல்லாத்தையும் கட் பண்ணும். அதே மாதிரி தான் நமக்கு எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயந்தான் ஜீவகாருண்யம்ங்கிறது எவ்வளோ அதி முக்கியம். அது ரொம்ப ஐயா சொன்னதை படிச்சு தான் நமக்கு பக்குவப்படணுன்றதில், படிச்சிட்டாலாம் பக்குவம் வந்துடாது, படிச்சிட்டா பக்குவம் வரும்ன்ட்டும் சொல்லிட முடியாது. படிப்பு அவசியம், படிப்பை விட ரொம்ப அவசியம் ப்ராக்டிக்கல் தான். ப்ராக்டிக்கலாக ஒரு விஷயத்தை ரொம்ப என்னதான் இன்ஜினியருக்கு விழுந்து விழுந்து நாலு வருஷம் படித்தாலும் இது இப்படி தான் அப்படி தான் சொல்லிட்டு கணக்கு போடுறதுனாலையும் அதை ஒரு அதோட விஷயத்தை வந்து தியரியாகவே ப்ராக்டிஸ் பண்ணுறதுனால எதுவுமே ஒரு விஷயம் நடக்காது. ஆனால் அதை ப்ராக்டிக்கலாக அவங்க வந்து இந்த ப்ளஸ்ஸையும் இந்த மைனஸையும் இப்படி ஒரு விஷயமாக நாம் பயன்படுத்தும் பொழுது தான் இந்த லைட் இப்படி ஒர்க் பண்ணுதுங்கிற விஷயத்தை ப்ராக்டிக்கலாக செய்யும் பொழுது தான் அதுலேருந்து ஒரு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்குது இல்லையா. அது மாதிரி ஜீவகாருணியத்தை படிச்சுட்டா தெரியாது, படிக்கிறதுனாலையும் அது வந்துடாது. அதை விட ரொம்ப முக்கியம் அதை செஞ்சு பார்க்கறது தான். அதை நம்மளோட குமரேசனையாலாம் உண்மையான அருள் உணர்வோட ரொம்ப சிறப்பான நிலையில் இருந்து செய்கிறாருன்றதில் எனக்கு ஒரு சத்தியமான பெரிய நம்பிக்கை இருக்குது. அருட்பெருஞ்சோதி ஆண்டவர்கிட்ட ரொம்ப பெருசாக விண்ணப்பம் வச்சோம் ஐயா, எனக்கு அதை நினச்சாலே அவ்வளோ பெரிய ஆனந்தம். அது அந்த ஆனந்தத்தை வந்து எல்லையே இல்லைன்னு சொல்லணும். அதுவும் மனசுக்கு அவ்வளோ ஒரு சந்தோஷம் ஐயா, நல்ல அது எப்படி சொல்கிறதுனே தெரியல. இந்த சபை வரணும்னு சொல்லிட்டு நான் இங்கே உட்காந்து சொல்கிறேன், நீங்களாம் அங்கே நின்று மனசில் நினைக்கிறீங்க எனக்கு புரியுது. நீங்கள் எல்லாரும் நினைக்கிறதும் அதுதான். எனக்கு மைக் கிடச்சதுனால நான் மைக்கில் சொல்கிறேன். நான் நீங்களாம் மைக்கே இல்லாமல் இப்போ உங்களோட வாய்ஸ் தான் நான் இப்போ பேசிக்கிட்டு இருக்கேன். அதனால் அவர் நல்லா இருக்கணும்ன்ட்டு நம்ம எல்லாருமே எப்போவுமே நினச்சிக்கிட்டு இருக்கோம். அது அருட்பெருஞ்சோதி ஆண்டவரோட அருள் இப்படி தான், அவரும் அப்படி தான் தயவோடு அந்த சாப்பாடை ரொம்ப செஞ்சு யாருமே இல்லைனாலும் அவரே சமைச்சு எல்லாருக்கும் கொண்டு போய் கொடுக்கறதுலாம் மிகப்பெரிய அருள் விஷயம். அவரோட தொண்டு சிறந்து ஒரு நல்ல மனிதனாக வாழ்ந்து காட்டணும்னு சொன்னால் அது குமரேசனையா தான். கண் போன போக்கிலே கால் போகலாமா, கால் போன போக்கிலே மனம் போகலாமா, மனம் போன போக்கிலே மனிதன் போகலாமா, மனிதன் போன பாதையை மறந்து போகலாமா அப்படின்னு பாடின மாதிரி ஒரு மனுஷன் இப்படி தான் வாழணும். ஒரு மனுஷன் இப்படி மா மனிதனாக வாழணும், மா மனிதனாக வாழ்ந்து
அவர் பெரிய அருள்நிலையை அடைஞ்சு அந்த அருள்நிலை பழுத்து அருட்பெருஞ்சோதி ஆண்டவராக ஆகணும், அருட்பெருஞ்சோதி ஆண்டவரோட அருளால் மரணமில்லா பெருவாழ்வுங்கிறது இந்த உலகத்தில் எல்லாருக்கும் கிடைக்க குமரேசனையா ஒரு நல்ல உதாரண ஒரு மாமனிதராக சிறந்து விளங்குகிறார் அருட்பெருஞ்சோதி ஆண்டவரோட அருளால். அவருக்கும் அவரை சார்ந்த அனைவருக்கும் இதுகாரம் இங்கு வந்துள்ள அனைவருக்கும் பல பல இடத்திலிருந்து இந்த மகா சிவராத்திரியில் எனக்கு சிவன் காட்சி கொடுத்தே தீருவார் என்று அற்புதமான அருள் நடனம் புரிந்து கொண்டிருக்கும் அனைவருக்கும் இறைவனையே நம்பிக்கொண்டு இறைவனோடு தயவோடு தொண்டு புரிந்து கொண்டிருக்கின்ற உலக உயிர்கள் அனைவருக்கும் சன்மார்க்கிகள் அனைவரும் எல்லா வளமும் நலமும் பெற்று தீர்காயிலும் செல்வ பெருக்கும் நோயற்ற வாழ்வும் நுவலரும் கீர்த்தியும் சிவம் திக ஞானமும் சித்தியும் பெற்று வாழ்க வாழ்க மகிழ்ந்த அருள் துணையால் இன்புற்று வாழ்க. அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க. வள்ளல் மலரடி வாழ்க வாழ்க. திரு அருட்பிரகாச வள்ளல் பெருமானார் தெய்வ திருவடிகளே சரணம் சரணம் சரணம். Thank you.